செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் பாரதி. பெருமை மீது நம் தாய்மொழி தமிழின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளில் ஒன்றுதான் தை திருநாள் பொங்கல் பண்டிகை. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஜாதி மத பேதமின்றி கொண்டாடக்கூடிய திருநாளும் ஆகும். பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எமது செயின்ட் ஜோசப் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியின் பொங்கல் விழா காணொலியை இதோ காணலாம். பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடி
என்பது வாயில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. போகியிலே எரிக்கணும், புதிய வெளிச்சம்தான் பூமியிலே பொறக்கணும். விளைஞ்ச நெல் மணிதான் வீடு வந்து சேரணும். தைப்பொங்கல் தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறிய மொழியாகும். புது பானையில் புதிய அரிசி இட்டு பொங்கல் வைப்பர். பயிர் விளைய காரணமாக இருந்த சூரியனுக்கு படைப்பர். உழவர் பொங்கல் தை இரண்டாம் நாள் உழவர் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாடுகளுக்கு படையலிட்டு வழிபடுவர். ஏறுகழுதல் ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டை விளையாட்டு மகிழ்வர். காணும் பொங்கல் தை மூன்றாம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நண்பர்கள் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் காணும் நாளாகும். பொங்கல் நாளில் தீமை பொறாமை அறியாமல் அகற்ற வேண்டும். நம் நாட்டில் நன்மை செழிக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து. அவங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு.
மாமா மாமா எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கணும் போல இருக்கு மாமா, கூட்டிட்டு போ மாமா ப்ளீஸ். அட அவ்வளவுதானே, பார்த்துட்டா போச்சு புள்ள. தமிழர்களின் வாழ்வில் நன்மைகளே விளையட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்குக தமிழ் பொங்கல், பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கல். நன்றி, வணக்கம்.